பிரணவ் ஜுவல்லர்ஸ்லயே பொண்ணுக்கு சேதாரம் இல்லாம நகை வாங்கணும். நீங்களும் பிரணவ் ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க. சேதாரம் இல்லாம நகை வாங்குங்க. ஒரு பவுனுக்கு 4000 வரைக்கும் மிச்சம் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையில நடக்கும் டெஸ்ட் போட்டியில டே 2ல செஞ்சுரி அடிச்ச டெபியூடன்ட் ஆன ஸ்ரேயாஸ் அய்யர் 171 பந்துகள்ல 105 ரன்ஸ் அடிச்சு அசத்தினாரு. இதை தொடர்ந்து நேத்து நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசிய அவர் தன்னோட கோச்சான பிரவீன் கல்யாண் ஆம்ரே தன்னை எப்போதும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது மட்டும் இல்லாம நான் ஒயிட் பால் ஃபார்மேட்ல நிறைய ரன்ஸ் அடிச்சு ஐபிஎல்ல டெல்லி அணியோட கேப்டனாக இருந்து பல அச்சீவ்மெண்ட்டை பண்ணிருக்கேன், அதையெல்லாம் விட இப்போ நான் டெஸ்ட் போட்டிகளை அறிமுகமானது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமில்லாம நான் என்னோட இந்த டெபியூட் டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சா மட்டுமே பிரவீன் ஆம்ரே எனது வீட்டுக்கு விருந்து சாப்பிட வருவதா சொல்லியிருந்தாரு. அவரோட ஆசைப்படியே செஞ்சுரி அடிச்சதால அவரை விருந்துக்கு அழைச்சிருந்ததா ஸ்ரேயாஸ் குறிப்பிட்டிருக்காரு. பிரவீன் சார் obviously yeah he whenever I go for training he keeps on saying that you've achieved a lot in your life, you've been the captain of IPL team, you've scored so many runs this and that, but that was in white ball cricket, but your main achievement would be when you receive the test cap, and I'm sure he would be really happy when I received it. And he was like, I'll only come to your place for dinner if you score a century. And yeah, so after today's after today's century, I'm gonna message him and, you know, invite him for dinner. And basically, yeah. தொடர்ந்து பேசிய ஸ்ரேயாஸ் தன்னோட தந்தைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னோ அதனால இந்த செஞ்சுரியை அவருக்கே பரிசாக சமர்ப்பிப்பதா தெரிவிச்சிருந்தாரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎனுடன்.